Hi friends, we will talk about the topic in C program. We will talk about the file concept. First, we will talk about the file concept. We will create a file in the previous videos. Now, we will create a file in the data. We will create a program. First, we will create a data. First, we will create a name. We will create an ID number. We will create a salary. We will create a second person's name. We will create an ID number. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய சேலரி இந்த டீடைல் அதாவது இந்த டேட்டாஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்க்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட் நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீட்டெயில் கிடைச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா அவருடைய நேமு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி நம்பரு, அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நேம், இந்த மாதிரி சொல்லி நம்ம என்ன டேட்டாஸ் இருந்துச்சோ அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எப்படி இன்புட் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் நேம் www.tutorjobs.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம், www.tutorjobs.com. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன், அதை நான் ஃபஸ்ட்டு சி ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். சி ஃபைல் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இன் ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். ஆஷ் இன்க்ளூட்ஸ் stdio.h சொல்லி ஃபஸ்ட் என்ன பண்ணுற ஒரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட்னு சொல்லி இன்னொரு ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இடத்துல கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாஸை இன்புட் கொண்டாட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், FILE அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் டைப்பை இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது எதுக்காகனா ஒரு பஃபர் ஏரியாவை கிரியேட் பண்ணும், அதுக்காக இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை பாயிண்டர் வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தா நான் பாயிண்டர் வேரியபிள் எஃப்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி, அடுத்தது ஐடி நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம். ஐடியும் சேலரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர் டைப்பு, அதனால் மட்டும் இன்டிஜர் டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பு, அதனால் மட்டும் அதை நான் கேரக்டரில் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நேம்ஸ் இன்புட் வாங்குறதுக்காக, சாரி ஐடி நம்பர் இன்புட் வாங்குறதுக்காக ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி இன்புட் வாங்கணும், அதனால் பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங்க்காக என்ன பண்ணுறேன், ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் இன்புட் அங்கேருந்து இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்காக கேரக்டர் டைப்பில் str அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 × 100 சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் சரி அதை க்ரியேட் பண்ணாலும் சரி நம்ம ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். நம்ம ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா எஃப்னு சொல்லி கொடுத்துட்டேன். FEQUALTO FOPEN ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபைலோட நேம் நம்ம கொடுக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா நான் tjs.c அப்படிங்கிற ஃபைல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் tjs.c சொல்லி அந்த ஃபைல் நேம் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரீட் பண்ண போகிறோமா ரைட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம மோட் அப்படிமோ அந்த மோட் நம்ம என்ன டைப் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், அதனால் ஆறுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம், அதாவது இஃப் கண்டிஷன் வச்சு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். அதாவது ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா FEQUAL NULL, அதாவது நல்லா இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகலன்னு மீனிங். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த அதாவது ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எந்த வேல்யூஸும் இல்லைன்னு மீனிங். அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனா பிரிண்ட் அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனேபிள் டு ஓப்பன் த ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டேன். ஓப்பன் த ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைல் ஓப்பன் ஆகணும், நமக்கு எக்ஸிட் ஆகணும். அதனால் பண்ணுறேன், எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகும், நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகல அந்த மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வச்சு ரன் பண்ணி தான் நம்ம அங்கே இருக்க ஒவ்வொரு வேல்யூஸும் இன்புட் வாங்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு i=0 சொல்லி அதனோட ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் எது வரலும் ரன் ஆகணும், FOEF அதாவது ஃபைல் எண்ட் ஆஃப், அதனோட எண்டில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற ஃபைலில் எண்ட் ஆஃப் த பர்சன்ட் 0 அப்படிங்கிற வர வரல நமக்கு ரன் ஆகணும். அதனால் FEQUAL TO 0 கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் i++ ஒவ்வொரு தட்டு நமக்கு லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் பண்ணுறேன், இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சி ஃபைல் அதாவது tjs.c அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம இன்புட் எடுக்க போகிறோம். அதனால் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணால் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபைல் கான்செப்டில் பண்ணுறதுனால எஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். எஃப் ஸ்கேன் ஆஃப்
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைலில் இருக்குதுன்னு எடுக்கும். அதாவது நம்ம எந்த ஃபைலுக்கு இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம், எஃப் அப்படிங்கிற ஃபைலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஜஸ்ட் எஃப்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது எஃப் அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிள் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நேம் எடுக்க போகிறோம், அதனால் பர்சன்டேஜ் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் நமக்கு ஸ்டோர் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிற வேல்யூ ஐடி நம்பர், அதாவது ஐடி நம்பர் இன்புட் வாங்க போகிறோம். அதனால் எஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபைல் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எஃப் அப்படிங்கிற பாயிண்ட் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். நம்ம அந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி, அதாவது இன்டீஜர் பர்சன்டேஜ் டி, நம்ம பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகணும். என்ன பண்ணுறேன், ஏ ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலில் இருக்க சேலரி இன்புட் வாங்கணும். அதுக்காக எஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எஃப் கமா நமக்கு அந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி, ஏன்னா பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருவேன். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்புட் ஸ்கிரீன் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், அதனால் பண்ணுற பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவோட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும், அதனால் பண்ணுறேன் என்ஏஎம்ஏ ஃபஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நேமு, அதனால் பண்ணுறேன் நேம்னு சொல்லி ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார்ம் பர்சன்டேஜ் எஸ் அது நமக்கு எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி நம்பரை பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஐடி நம்ம நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு ஸ்லாஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுனால ஐடி என்னோன்னு சொல்லி ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீஜர் பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் இருக்கும். என்ன பண்ணுறேன், ஏ ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது சேலரியை பிரிண்ட் பண்ணோம், அதனால் பண்ணுறேன்னா ஸ்லாஷன் போட்டு சேலரி அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் சேலரி அப்படின்னு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா பர்சன்டேஜ் டி, நான் பர்சன்டேஜ் டின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகணும், நான் பி ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைலை க்ளோஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணோம், FCLOSE ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி எந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலுடைய பாயிண்டர் வேரியபிள் மெதில் கொடுக்கணும். நான் எஃப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் சிஹெச் ரிசல்ட் வந்து ஸ்டேபிளாக நமக்கு இருக்கிறதுக்காக ஃபைல், அதாவது கெட் சிஹெச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் கம்பைல் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன், ஆல்ட் F9 எரர்ஸ் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F9 எரர் ஒன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்யூ ஆஃப் அன்டிஃபைன் சிம்பிள்னு இருக்குது. ஜஸ்ட் என்னென்னு பார்க்குறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம FEOF எண்ட் ஆஃப் த ஃபைல் EOF-னு போடணும். நான் என்ன பண்ணிட்டேன், OF-னு போட்டேன், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். EOF எண்ட் ஆஃப் த ஃபைல்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், ஆல்ட் F9 எரர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா பழைய அவுட்புட் வந்திருக்கு, அதனால் பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். CLR SCR அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆர்டராக வந்து கிடச்சிருக்கும், அதாவது நேம் ஐடி நம்பர் சேலரி அப்படின்னு சொல்லி அந்த இங்கே இருக்கிற டீட்டெயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஃபைல் கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் இன்புட் கொடுத்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டடீஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாது உங்களுக்கு சி ப்ரோக்ராம், C++, ஜாவா ஸ்கிரிப்ட், PHP பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணும்னாலும் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் டிசைனிங் கோர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டேலி இதனுடைய டியூட்டோரியல் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் எங்கள் வெப்சைட் வீடியோஸில் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களுடைய வீடியோஸை யூடியூப்பில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.